அப்டேண்டு ஹலோ அப்டேண்டு என்ன பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் மேலே தான் போதும் மார்க்கெட் எங்கே நிற்கிது கரெக்டாக இப்போ வந்து லோவில் இருக்கோம் மார்க்கெட்டு ஓகே இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து மார்க்கெட் இந்த இடத்துல செல்லிங் கொடுக்குறீங்க இந்த செல்லிங் கொடுக்குறோம் வாட் அ ரீசன் ஏன்னா கரண்ட்டாக லோவில் போகும் என்ன லெவல் ஒரே ஒரு டவுட் ப்ரோ இப்போ இந்த இடத்துல மட்டும் டவுன் ஆகும் அப்படின்னு தெரியுது பட் அது அப்படியே இது ரிவர்ஸ் தான் ஆக போகுதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியுது புரியல இந்த இடத்தை உடைச்சா மார்க்கெட் மேல போகுது இல்லாட்டி கீழே தான் இல்ல இப்ப அது எப்படி வந்து இப்போ 1:2 பதிலா இப்ப நம்ம போன இதுல கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா இது கன்ஃபார்மா டவுன் ட்ரெண்ட் தான் நிறைய டவுன் தான் வந்துட்டு இருக்கு கன்ஃபார்ம் பண்ணோம்ல ஆனா இங்க அப்படி இல்ல பாத்தீங்களா சோ நம்மளால கொஞ்சம் தான் இங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும் அதுவே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோன்னு பயப்படுறதுக்கு பதில நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றதுக்கு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாதா ஓகே ஓகே மந்த்லி நாட் ஃபார் எ வீக் நாட் ஃபார் எ டே இட்ஸ் எ மந்த்லி நாம என்ன ஃப்ரெஷ் அனலைஸ் பண்ணுமா ஓகே சீ இந்த என்ன பண்ணிருக்க ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிருக்கா சோ ரீடெஸ்ட் கொடுக்கிற எனக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீடெஸ்ட் பண்ணிருக்கா ரீடெஸ்ட் கொடுக்கிற ரீடெஸ்ட் கொடுத்து செல்லி கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்ம் மந்த்லில ஓகே நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்க இது ஸ்டார்ட் ஆகுறதுல டெஸ்டினேஷன் எங்க இருக்கும் அடுத்து சோ மந்த்லி கி இதுதான் சோ இங்க ஸ்டார்ட் ஆகுறதுல டெஸ்டினேஷன் எங்க இதுக்குள்ள நம்ம ஒரு டிராவல் அமைச்சிக்கணுமா ஓகே உடைச்சிட்டா சோ ப்ரீவியஸ் லோ வடிச்சிச்சுனா இப்ப நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னது ப்ரீவியஸ் லோ ஹையர் தான நோட் பண்ணோம் ப்ரீவியஸ் லோ வடிச்சா ஏனா இந்த ஹையர் வடிச்சா தான மார்க்கெட் மேல போகும் ஓகே ஓகே அத வெக்கி மார்க்கெட் எப்படி வரும் கீழ தான வரும் கீழ தான் போகும் ஓகே ஓகே ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் டேலியா ஆ சோ டேலி போறோம் இந்த டைம் பண்ணி இந்த ஹையர் வடிச்சா மார்க்கெட் என்ன ஆகும் போகுது மேல போக போது அதர்வைஸ் மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னா வித் தி கன்சாலிடேட்டட் இருக்கா மார்க்கெட் ஆமாம் ஏதோ கன்சாலிடேஷன் இருக்கா சோ கன்சாலிடேட்டட் நீ மார்க்கெட் என்ன பண்ணிச்சு பிரேக் டவுன் பண்ணிருக்கா அப்ப என்ன பண்ண எண்ட்ரி இருக்கலாமா ம் எடுக்கலாம் என்ன எண்ட்ரி ரூம் செக் பண்ண வேண்டிய நேரம் செல் எண்ட்ரியா பை செல் 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 பாக்ஸ் ஐஷா மிஸ் கோ ஸ்டாப்லாஸ் இதுக்கு மேலயா ம் டார்கெட் எது வரைக்கும் 1:2 ஆ 2 ம் ஓகே ப்ரோ ஏனா இது வரைக்கும் போக முடியல நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணனும் அடுத்து எந்த ஏதாவது இது உள்ளுக்குள்ள கடச்சா அதுக்கு போய் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம்
இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம் ஜூன் இன்னொரு எடுக்கலாம் இன்னொரு என்ட்ரியா இந்த இடத்துல பேஸ் பண்ணி இருக்கீங்களா ஆமா ஆ ஆமா ப்ரோ எடுக்கலாம் வேற மாதிரி தப்பே ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலேயா ஆ போதும் போதும் டார்கெட் 1:2 ஓகே சார் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாம ட்ரெண்டை நோக்கி என்ன பண்றீங்க ஆமா பேரஸ் பண்ற மாதிரி மட்டும் எடுக்கலாம் கோச் ரொம்ப பேரஸ் பண்ற ஐயோ என்ன ஆகுது சொல்லுங்க நேரம் சரியில்லையா இன்னைக்கு நீ கெட்ட சரியில்லையோ பேராச ப்ரோ பேராச இன்னைக்கு சனிக்கிழமையா போச்சு சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பார்த்து தெளிவான ரீடெஸ்ட் கொடுக்குறா இந்த இடத்துல தெளிவான ரீடெஸ்ட் கொடுக்குறா அப்போ என்ன பண்ணலாம் இதுதான் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுனா என்ன பண்ணுறாங்க ட்ராப் நடக்கும் 1:2 பார்ப்போம் முடிஞ்சிச்சா இது முதலே நடந்த அப்போ இங்க வந்து நம்ம ஃபண்டமெண்டல் யூஸ் ஆகாம இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்கன்றீங்களா மேபி ஸ்டாப் லாஸ் கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா ப்ரோ பட் உங்க ஸ்டாப் லாஸ் நீங்க மேல மேல தீட்டு போனா உங்க டார்கெட் இன்கிரீஸ் ஆயிட்டு போகும்ல அப்புறம் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும்ல டைம் ரிஸ்க் ஜாஸ்தி ஆவாது டைம் டவுன் ஜாஸ்தி ஆகும் ஓகே 2 நாள் முடிய வேண்டியது 5 நாள் ஆகும் ரெண்டு மாசம் கழிச்சு வாங்குவேன் இப்போ ப்ராசஸிங் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ